நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி டைல் நம்பர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைல் நம்பர் சரியாக தெரியல, செகண்ட் டைல் நம்பர் சைபர் 38. டைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 15/12/2023. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 421/787. ஓகேங்களா? நேற்று பார்த்துட்டிங்க அப்படின்னா 3/6, இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 2/7. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரிசல்ட் சாரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 4/6, இன்றைக்கி 2/7, இன்றைக்கி தான் ரிசல்ட்டு. ஸோ 787 நம்ம ஆல் போல் 8 நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரு அற்புதமான வெற்றி, கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி ஒரு நல்ல வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது. ஆல் போலில் 8 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போல்லே வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போல் 8 நம்பர் மேட்ச் பண்ணியிருப்பீங்க, ஒரு அற்புதமான வெற்றி பெற்றிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர்லேயே சூப்பராக நம்ம வின்னிங் ஒரு அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3/6 நம்பர் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பரில் வின்னிங் வரல. அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா நாளுமே நம்ம பெண்டிங் நம்பரில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம டெய்லியுமே வின்னிங் வாங்கிட்டு தான் இருந்தோம். நேற்று மட்டும்தான் மிஸ்ஸு, இன்றைக்கி முன்னாடி கண்டினியூ ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் நம்ம வந்து பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே இன்றைக்கி ரிசல்ட்டில் 8 நம்பர் வந்து பி போர்டில் வந்திருக்கு. ஒரு அற்புதமான வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் 8 நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்ததில் ஏ போர்டில் 3 நம்பர் கொடுத்துருந்தோம், அது மிஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் 3 அல்லது 8 கொடுத்துருந்தேன். அதேமாதிரி சி போர்டிலையும் 8 நம்பரையும் 9 நம்பரையும் கொடுத்துருந்தேன். அதாவது ரெண்டு போர்டில் நேற்று 8 நம்பரை டார்கெட் பண்ணியிருந்தேன், 3 நம்பரையும் டார்கெட் பண்ணியிருந்தேன். இதில் கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து ஒன்று மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி 8 நம்பர் இன்றைக்கி சூப்பராக வந்து நமக்கு வந்துருச்சு. 787 ரிசல்ட்டுக்கு நமக்கு 8 நம்பர் 17 நாளாக ஓப்பன் ஆக மாதிரிச்சு பி போர்டில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணது 8 நம்பர் தான், அற்புதமான வின்னிங். இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் டார்கெட் பண்ண மாதிரியே. ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் 8 நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், வழக்கம் போல் தான். 787 நேற்று வந்து 3/6 இந்த மாதிரி வந்து டோட்டலாக ஒரு டபுள்ஸாக அடித்து தள்ளுறாங்க. டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்னு விட்டு தள்ளுறாங்க இந்த மாதம் ஃபுல்லுமே செம. ஸோ 787 நம்ம 8 நம்பர் மட்டும்தான் மேட்ச் பண்ணியிருந்தோம். நம்ம மேட்ச் பண்ண நம்பர் கூட தான் வராது, தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி தான் 83/38/58, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 89/85/98. ஓகேங்களா? இந்த 8 நம்பரை நம்ம வந்து 3 நம்பர் கூடையும் ஒரு 9 நம்பர் கூடையும் ஒரு 5 நம்பர் கூடையும் மேட்ச் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? பாருங்கள், 38/83 கொடுத்துருந்தோம், அதேமாதிரி 98 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா. நம்ம கொடுத்து இந்த நம்பர் கூட எதுவும் வரல. வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு 7 நம்பர் வந்திருக்கு, அதனால் வந்து 2/7 வந்துருச்சு. அதனால் எதுவுமே மேட்ச் ஆகலை. நம்ம மை டார்கெட்டில் ஒரு பிசியாவது வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து இல்லை. இன்றைக்கி வந்து 87 பிசி, நம்ம 85 கொடுத்துருந்தோம், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. 58 கொடுத்துருந்தோம், அதுவும் வந்து ஏபிஏசி மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எல்லாமே அன்மேட்சிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல் போர்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எண்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 8 நம்பர் அதோட பவர் 3 நம்பரும் கொடுத்துருந்தோம். ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 8 நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8/3/2 நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் 787 ரிசல்ட்டுக்கு 8 நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போர்டிலே ஒரு மாசான வெற்றி. ஆல் போர்டில் 8 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம், ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் தான் நம்மளும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம். 787 இன்றைக்கி ரிசல்ட்டு, பிசி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 87. ஓகேங்களா? 87 நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 83 கொடுத்துருந்தோம் மிஸ்ஸிங், 85 கொடுத்துருந்தோம் மிஸ்ஸிங், 89 கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங், வந்தது 87. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அன்மேட்சிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 16/12/2023 காரணியம் 632 ட்ரா பண்ண கெஸ்ஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் நீங்கள் மொபைலுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே, இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமைத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து பார்த்தோன்னா எத்தனை வீடியோ போடுறோமோ அத்தனை வீடியோவும் வந்துடும், எத்தனை மணிக்கு போட்டாலும் வந்துடும், போஸ்ட்டு போட்டாலும் வந்துடும். இதுதான் இந்த ஆளுங்கிற பட்டனோட இம்பார்ட்டன்ட், நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் அந்த வீடியோ முடிஞ்ச வரை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நம்ம பேசுகிறது என்னென்னு கவனித்து கேட்டிங்கன்னா வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, இந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட். ஓகேங்களா? நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படின்னாலும் நம்ம வந்து அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருவோம். இப்போ பெண்டிங் நம்பரே நம்ம தொடர்ந்து வின்னிங் வாங்கிட்டு இருக்கிறோம், அதனால தொடர்ந்து
பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ, அதனால் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேங்களா? திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா, இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ. நம்மளும் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெண்டி நம்பர்ஸ் பார்த்தலாமா? கடந்த 10 நாளைக்கு உள்ள இருக்கிற நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன், நியூ அப்டேட் பண்ணியிருக்கிறேன், நம்பரில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூட. ஸோ இதில் ஏ போல் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னா, 1 வந்து 10 நாள் ஆகுது, 2 வந்து 27 நாள் ஆகுது, 3 வந்து 28 நாள் ஆகுது, 8 வந்து 9 நாள் ஆகுது. ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் நாளைக்கு எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏ போர்டில் ஒரு 3 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பி போர்டில் 2 வந்து 16 நாள், 3 வந்து 15 நாள், 9 வந்து 10 நாள், சைபர் வந்து 13 நாள், 7 வந்து 9 நாட்கள் ஆகுது. பி போர்டில் அதே மாதிரி 3 நம்பரும் ஒரு 2 நம்பரும். ஒருவேளை ஏ போர்டில் ஒரு 3-2, பி போர்டில் ஒரு 2-3, இதில் ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நம்ம கணிப்பில் இப்படி தான் வருது, அதனால் கொடுக்குறேன். சி போர்டில் 3 வந்து 23 நாள், 4 வந்து 39 நாள், 8 வந்து 43 நாள், 9 வந்து 15 நாள் ஆகுது. ஸோ சி போர்டு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ் ஆச்சுன்னா 4 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெண்டிங் நம்பரில் பார்க்கும்பொழுது கவனித்து பாருங்கள், நம்ம கொடுத்துருக்குறது எந்த மாதிரின்னு பாருங்கள். 3 நம்பர் எல்லா போர்டிலையுமே கொடுத்துருக்குறோம். இதுலேயும் 28 நாள், ஏ போர்டில் 28 நாள் பெண்டிங்கள் இருக்குது, பி போர்டில் 15 நாள் பெண்டிங்கள் இருக்குது, சி போர்டில் 23 நாள் பெண்டிங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 3 நம்பர் 3 போர்டிலையுமே பெண்டிங் இருக்குது. அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஓப்பன் ஆகுன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் ஆனால் 2 நம்பரும் 4 நம்பரும் வந்துடலாம். ஏ போர்டில் 2 அல்லது 3, பி போர்டில் 2 அல்லது 3, சி போர்டில் 3 அல்லது 4, இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 49, 42, 43, 29, 24, 23, 92, 94, 93, 39, 34, 32, சைபர் 9, 90 அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ, ஒரு பிசியோ, ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 4 செட்டு இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். 43, 34, 42, 24 வந்தால் இதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா? அதனால் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்துடலாமா? இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா, 4 நம்பர் கிடைச்சிருக்கு, அதோடய பவர் 9 நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ 9 நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லியுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பார்த்துருப்பீங்க. நான் 9 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வரணும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது பேட்டர் பிரகாரம் இறங்கணும், அது ஏனோ தெரியல இறங்காமே இருக்குது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி 9 மிஸ் ஆச்சுன்னா அதில் பவர் 4 நம்பர் வந்துடும், அதனால் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நான் அதை கொடுத்துருக்கேன். நேற்று ஆல் போல் 8 நம்பர் 3 நம்பர் கொடுத்துருந்தேன், அவர் 8 நம்பர் அற்புதமான வெற்றி. அதே மாதிரி தான் அதே மெத்தடில் இன்றைக்கி 4 நம்பர் 9 நம்பரை கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஆல் போலில் எப்படி எடுத்தாலும் நம்ம கணக்கில் 4-9 தான் அதேபடியான கணக்கில் மேட்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் 4 நம்பரையும் 9 நம்பரையும் நாளைக்கு வருங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்படி என்ன விட்டுருங்க. இந்த 2 நம்பர்லேருந்து 1 நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் மேட்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்கன்னா, 3 நம்பர் கிடைச்சிருக்கு அல்லது 2 நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, 3-2 நமக்கு வந்து ஏ போர்டிலையும் பெண்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா? நான் சொல்கிறத கவனித்து கேளுங்க. ஏ போர்டில் 3 நம்பர் வந்து 3 போர்டிலையுமே பெண்டிங் இருக்குது, அதனால் வந்து நான் பிசியில் எடுத்துருக்கேன். அதேமாதிரி 2 நம்பர் ஏன் எடுத்துருக்கேன்னா, ஓகேங்களா, பி போர்டிலையும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஏ போர்டிலையும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஏ போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நாளைக்கு தில்லுக்கு தொட்டு பிசியில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், துணிஞ்சு ட்ரை பண்ணுறேன். ஸோ 3-2 நாளைக்கு வந்து பிசியில் வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருப்பு, நம்மளோட ஃபார்முலாவோட கருத்து, ஓகேங்களா? ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் 3 நம்பரும் 2 நம்பரும் அதிகப்படியாக வந்து பிசியில் உட்காருது, அதனால் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட் பார்த்துடலாமா? இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 349, 429, 492, 439, 342, 324, 394, 234, 243, 423, 493, 432,
390 309 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம், நல்லது 3 டிஜிட் கூட வின் பண்ணலாம், அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள், லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றி, சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று ரெண்டுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.